வணக்கம். இன்றைய பதிவில் எளிமையான முறையில் செய்யக்கூடிய பித்தத்திற்கான ஒரு மருந்து தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை, வாழ்கின்ற முறை, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்முடைய உடலுடைய பித்தத்தையும் கபத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வாழ். அதனால தான் இந்த பித்தத்திற்கான மருந்து நான் இப்போ சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, எலுமிச்சை இலை இருக்குல்ல, அந்த இலையை ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி விதை ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும். அது கூட அகத்தி இலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். இது மூணையும் நல்லா இடிச்சிடணும். இடிச்சுட்டு 3 லிட்டர் தண்ணியில் கலந்துடணும். கலந்ததுக்கப்புறம் நெருப்பில் வச்சு நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கணும். அந்த 3 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டராக சொன்ற அளவுக்கு நீங்கள் காய்ச்சணும். காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த 3 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குற சங்கு இருக்குல்ல, அந்த சங்கால 2 சங்கலப்பு காலையிலையும் மாலையிலையும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 6 நாள் அல்லது 12 நாள், 6 நாளே போதுமானது. இவருன்னா தேவைப்பட்டால் ஒரு 12 நாள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யும்போது நம்மளோட உடலுடைய பித்தத்தின் அளவு கம்மியாகும், பித்தத்தில் சரிப்படுத்தப்படும். சரிங்களா? அது என்னென்ன சொன்னேன்? கொத்தமல்லி விதை 200 கிராம், எலுமிச்சை இலை 150 கிராம், அகத்தி இலை ஒரு கைப்பிடி அளவு, இது மூணும் தான். இது நீங்களே செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய வர்மக்கலை சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வைத்திய முறைகள். அதாவது பாயிண்ட்டையோ இல்லை இந்த பாயிண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணுற விதங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது ஏன் அதை பற்றி நான் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தாலோ இல்லை பாயிண்ட்டுடைய அந்த இடத்த கொஞ்சம் மாற்றி கையை வச்சுட்டாவோ அது வேறு மாதிரியான பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய முறைகளை சொல்லித்தரேன். உணவு மூலியமாக எப்படி செஞ்சுக்கலாம், நம்மளே செய்யக்கூடிய சின்ன சின்ன மருந்துகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உபயோகம் இருக்கும். இது அடுத்தடுத்து வர பதிவுகள் இந்த மாதிரியான சின்ன மருத்துவ குறிப்புகள் நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி.